பாத்தீங்கன்னா எல்லாமே எம்டிஎஃப் தான். ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே எம்டிஎஃப் தான். சப்வூஃபரோட ஹோல்டிங் மட்டும் பிளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் வந்து மைனஸு, சிவப்பு கலர் ப்ளஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஜேபிஎல்ல 1500 மாடலு, 325 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ஸு, 1500 வாட்ஸ் பீக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்கில் டபுள் சைஸ் ஸ்பீக்கர் ஓட்டியிருக்கோம் ஏர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். சப்வூஃபரை உள்ளே கொண்டு போய் வச்சு இந்த ஆம்பிளிஃபையரில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5.1 டிகோடர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஐநோ டிகோடர் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிகோடர் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் டிகோடர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வர காம்பனன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கும் போது நான் சொல்கிறேன் என்னென்ன காம்பனன்ஸ் இதோட வரும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டிகோடரு, ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல், ஒரு ஹச்டிஎம்ஐ இன்புட்டு, ஏஆர்சி அதாவது ஹச்டிஎம்ஐ இன்புட் அவுட்புட்டாக வேலை செய்யும், ஏஆர்சி ஆன் பண்ணும்போது ஏஆர்சி ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டல் இன்புட் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ்பி இன்புட்டு, அதே பிசி ஆடியோ வேலை செய்யும், ப்ளூடூத் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷனுமே இதில் இருக்குது. அதாவது ஏஆர்சி, ஹச்டிஎம்ஐ, ஆப்டிக்கல், கோஆக்சியல், ப்ளூடூத், பிசி, யூஎஸ்பி. ஸோ இத்தனை ஆப்ஷனுமே இது இன்புட் இருக்குது. புரோலாஜிக் 2 டிகோடாகி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டால்பி 5.1, டிடிஎஸ் 5.1 ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த டிகோடரு அட்வான்ஸ் டிகோடர் அப்படின்னு சொல்லி வித்துட்டுருந்தாங்க. ஆனால் அட்வான்ஸ் சப்போர்ட் இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல, என்னால் டெஸ்ட் பண்ணவும் முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த சிப்பில் அட்வான்ஸ் கிடையாது, ஆனால் கம்பல்சரி டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த டிகோடர் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், இந்த டிகோடர் வாங்கிக்கலாம். இந்த டிகோடர் வச்சு நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த டிகோடருக்குன்னு தனியாக ரிமோட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ஷன் சுவிட்ச், வால்யூம் கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாமே இதுலேயும் கொடுத்துட்றாங்க. ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு 5.1 டிகோடர் இந்த டிகோடர். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். இந்த டிகோடரோட சவுண்ட் டெஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ வீடியோக்களை போகலாம், வாங்க. அன்பு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓப்ளி ராஜன். இன்றைக்கி நாங்கள் நாரடி பண்ண இந்த M200 மாடல்லையே டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட அக்கர்லைக் பேனல் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செட்டு ஆனில் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது, அவ்வளோ கிளியராக சூப்பராக வந்திருக்கு இந்த ஆம்பிளிஃபயர். அதே மாதிரி இந்த M100 ஆம்பிளிஃபயர் போன வீடியோவில் பார்த்துட்டோம், சவுண்ட் டெஸ்ட் போடல, அதையும் இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணி இப்போ டெலிவரி கொடுக்கணும் இன்றைக்கி. அது இல்லாமல் இப்போ ஒரு 4 ரீஒர்க் ஆம்பிளிஃபயர் இப்போ என் கையில் இருக்குது. ரீஒர்க் யூஸ்வலாக எடுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் இப்போ பொங்கல் முடிஞ்சு கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் ஒர்க் கம்மியாக இருக்கனால ஸோ ரீஒர்க் கேட்டிருந்தாங்க, சரி அனுப்புங்க ரெடி பண்ண சொல்லி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் ரீஒர்க் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹம்மிங் நாய்ஸ் ஃபுல்லாக இருக்குது, ஆம்பிளிஃபயர் வந்து என்னால் கேட்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கன்ஃபார்மாக எடுத்து நான் ரெடி பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட்லாம் ரெடி பண்ணி நீங்கள் புதுசாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ரெடி பண்ணி கொடுப்போம். மூணாவது எனக்கு வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக அனலாக் இருக்குது, டால்பி டிடிஎஸ் டிகோடர்ஸ் இந்த மாதிரி அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு எடுப்போம். ப்ராப்ளம் நிறைய இருக்குது, ஹம்மிங் நாய்ஸ் ஃபுல்லாக இருக்குது, இல்லை அப்டேட் பண்ணணும், அப்படி இல்லையா உள்ள ஃபால்ட் இருக்குது, ஃபால்ட்டெல்லாம் ரெடி பண்ணி புதுசாக மாற்றி கொடுக்கணும், இந்த மாதிரி ரீசன் இருந்தால் கன்ஃபார்மாக எடுத்து ரீஒர்க்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ ரீஒர்க் வர காமனான ப்ராப்ளம் என்னென்னா, நான் வந்து இந்த கம்பெனி போர்டு சப்பு போர்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நான் யூஸ் பண்ண நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படிம்பாங்க. அதே மாதிரி நான் இந்த ப்ரீ போர்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, சப்பு ப்ரீ போர்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணேன் ஆனால் நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் மேக்கிங்கில் போர்டு கம்பெனி வச்சு ரிசல்ட் வருதா இல்லை அதை மேனுஃபேக்சர் பண்ணுற மேனுஃபேக்சர் போட்டு ரிசல்ட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கம்பெனி போர்டு அதாவது சூப்பரான குவாலிட்டியான போர்டு வச்சு ரிசல்ட்டே வராமல் செய்யவும் முடியும், நார்மலான போர்டு வச்சு நல்ல ரிசல்ட் கொண்டு வரவும் முடியும். புரியுங்களா? வேலை தெரிஞ்சவங்களால் எந்த போர்டு போட்டால் என்ன ரிசல்ட் வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். 90% ஆம்பிளிஃபயர் ரிசல்ட்டுக்கு காரணம் என்னென்னா அதை செய்கிற டெக்னீஷியன் தான், அவங்களோட நாலேஜ் தான். ஆரம்ப காலத்தில் எங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுமே ஆல்ட்ரு பண்ணி போடுவோம் ப்ரீ போர்டில். அதுக்கப்புறம் எங்களுக்குன்னே ஒரு தனி புரோலாஜிக் ப்ரீ போர்டு ரெடி பண்ணிட்டோம். ஆம்பிளிஃபயர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இருக்கும், நிறைய போர்டில் கம்ப்ளைண்ட் இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி தான் போடுவோம். 5 சேனல் போடுவாங்க, அதையும் ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி தான் போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ரெடி பண்ணி தான் போடுவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டு ஒவ்வொரு கெயினில் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க.
எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது அது கண்ணா பின்னு இருக்க மாதிரி ஆகிப்போடும், புரியுதுங்களா? அதாவது எந்த போர்டு எதோட மேட்ச் பண்ணணும்னு சொல்லி நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மேட்ச் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். யூடியூப்பில் இந்த போர்டெலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை வச்சு நான் எல்லா போர்டையும் வாங்கி ஒரு ஆம்ப் ரெடி பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக அமையாது. நல்ல ஆம்பிளிஃபயர் ஆல்ரெடி செஞ்சுருக்காங்க, இந்த போர்டில் போட்டு ரெடி பண்ண நல்லா ரிசல்ட் என்ன எடுக்க முடிஞ்சது அப்படி மாதிரி ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஆனால் யூடியூப்பில் பார்த்துட்டு நாலு போர்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, அது எல்லா போர்டையும் ஒவ்வொன்றும் ஒரு போர்டு வாங்கி ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணால் ஒரு சில நேரங்கள் நம்ம எதிர்பார்த்தது வந்துடும், ஆனால் பல நேரங்களில் அது வரவே வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் செய்யணும்னா ஆம்பிளிஃபயர் மெக்கானிக் என்ன ஐடியா பண்ணாலும் அதை அவங்க சைடு விட்டுடுங்க. இந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 5200 போர்டு போட்டு ஒரு எஸ்டிகே மோட்டர் போட்டு ஆம்பு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா 10 TF5 சேனல் போர்டு போட்டு ஒரு குமார் போர்டு சப்வூஃபர் போர்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டு ஆம்பிளிஃபயருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் ஹம்மிங் இஷ்யூ நாய்ஸ் இஷ்யூ இருக்குது, இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எதிர்பார்த்த மாதிரி வரல. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு மாற்றி ரெடி பண்ணி கொடுங்க. மெயினாக 5 சேனல் போர்டை எடுத்துகிட்டு எஸ்டிகேவோ இல்லை 7 to 9 4 போட்டு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 சேனல் போர்டில் எந்த போர்டு நல்ல போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல TDA-serial IC போட்டிருப்பேன், அதாவது 7 to 9 4 7 to 6 5 இந்த மாதிரி ஐசி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்னதாக எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு ஆஸ்ட்ரோஸ்கோப் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது எஸ்டிகே ஐசி குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். யூஸ்ஃபுல்லாக எஸ்டிகே ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அடுத்தது எஸ்டிகே மாடல், எஸ்டிகே மாடல் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே பயாசிங் ஸ்டேஜ் அந்த ஆம்பிளிஃபயர் ஸ்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரி வரதுனால, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பி பண்ணி பண்ணுறதுனால எல்லாமே ஓரளவுக்கு நல்லா அமைஞ்சிருது. 3வது 5 சேனல் போர்டு 10 TF 5 சேனல் போர்டு, அதில் ஒரு சில போர்டுகள் நல்லா குவாலிட்டி எடுத்து கொடுக்குது, ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிற முக்கால்வாசி போர்டில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் ரெடி பண்ணுறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குறைச்சி தான் பண்ணுறாங்க. 5வது IRF சொல்லியிருப்பேன். IRF சொன்னது நான் வீடியோவில் போடலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியை எடுத்து வீடியோ பண்ண முடியாது. இப்போ பெரிய கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டலாம், அதனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபயரில் ஒரு 5 சேனல் போர்டில் பார்த்தீங்கன்னா லோ வால்யூமில் கிளியரன்ஸ்லாம் பாடுது அப்படின்னாரு. ஸோ அந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆஸ்டிலோஸ்கோப் மூலமாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயரோட காமன் டீட்டெயில் பார்த்துட்டு கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. இப்போ எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸில் 5 சேனல் போர்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு 2 சேனல் ரெடி பண்ணியிருக்கேன் டெஸ்டிங்காக. 2 சேனல் பார்த்தா சூப்பராக கிளியரான ஆடியோ வர மாதிரி பர்ஃபெக்டாக பயாசிங் பண்ணி எடுத்துருக்கோம். நிறைய நாள் சர்க்யூட்டை டிசைன் பண்ணி சர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி இப்போ தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். 2 சேனல் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த 2 சேனல் போர்டில் வச்சு உங்களுக்கு வந்து கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு ஃபார்மாக நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா எங்களோட தமிழ் மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட டிஜிட்டல் ஆடியோ இன்புட்டான ஆப்டிக்கல் கோஷியல் இந்த ஆப்ஷனோட இந்த ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 15x15 ரூம் ஒரு வீட்டுக்கு சூப்பரான மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர். JBL சப்வூஃபர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிக காஸ்ட்டோ அதிக கம்மி காஸ்ட்டும் கிடையாது, மீடியம் லெவல் காஸ்ட்டு. நீங்கள் JBL சப் போட்டு சைடெலாம் ஒரு 6 இன்ச்சோ இல்லை 8 இன்ச்சோ போடுற மாதிரி இருந்தால் இந்த ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணினா சூப்பரான ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். மீடியம் பட்ஜெட்டில் நல்ல ஆடியோ குவாலிட்டி வித்து டிஜிட்டல் ஆடியோ இன்புட்டு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட ஒரு 5.1 அனலாக் ஆம்பிளிஃபயர். ஸோ இந்த ஆம்பிளிஃபயரோட ப்ரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். இதே ஆம்பிளிஃபயரில் அகர்லிக் இல்லாமல் ரெடி பண்ணுற மாதிரி தான் 2000 ரூபாய் குறையும். இந்த ஆம்பிளிஃபயர் M200 பவர் மாடலு, அதில் அகர்லிக் ஆடியோ ரெஸ்பாஸ் மெர்ஜ் பண்ண மாடலு. இப்போ இந்த ஆம்பிளிஃபயரோட காமன் டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த வித நாய்ஸுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ளஸ் மேட்டில் அகர்லிக் பேனல் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் லுக்கே பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃப்ரண்ட் என்னென்ன கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தாலும் சொல்கிறேன். சப் வால்யூமு மாஸ்டர் வால்யூமு ஃப்ரண்ட்டு சரவுண்டு சென்டரு சப்புக்கான ஃப்ரீக்வன்சி ட்ரிபிள் பேஸு. அடுத்த வீடியோவில் வந்து இந்த புரலாஜிக் போர்டில் சப் ஃப்ரீ போர்டு போட்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். சுவிட்ச் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் போஸ்ட்டுக்கான சுவிச்சு USB 2 AX இது ஆன் பண்ணிங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், ஆஃப் பண்ணிங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆகிடும், புரியுதுங்களா? ஆஃப் பண்ணால் தான் ப்ளூடூத்துக்கான பவர் சப்ளை போகும். இப்போ ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஆனில் இருக்கட்டும், ஆன் பண்ணும்போது USB போர்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பவர் சுவிட்ச் இண்டிகேட்டரோட வச்சிருக்கேன். ஆம்பிளிஃபயரோட இன்சைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளைக்கான டிரான்ஸ்ஃபார்மரு Type 3 3 inch ஒரு 10 amps எடுத்து கொடுக்கும். ஸோ Type 3 10 amps டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணியிருக்கேன். 10000 microfarad 50 volt 2 capacitor 600 volt 4 யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான பவர் சப்ளை ரெடி பண்ணியிருக்கேன்.
ஆம்பிளிஃபயர் செக்ஷன் ஃபஸ்ட்டு எங்கே தமிழ் மியூசிக்ஸோட சிக்ஸ் சேனல் டிடிஎஸ் 7265 ஐசி போட்ட போர்டு ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் ஆர்மஸ் எடுத்துருக்கும். அதாவது ஒரு எஸ்டிகே 4141 ஐசி ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் எடுத்து கொடுக்கும். அதே லெவலுக்கான ஆடியோ அவுட்புட் இந்த ஐசியில் எடுத்து கொடுக்கும். ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் ஆர்மஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ 50 வாட்ஸ் ஒரு ஐசிக்கு, ஸோ மொத்தம் 150 வாட்ஸ் ஆர்மஸ் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி ஆம்பிளிஃபயர் போர்டில் ஆடியோ குவாலிட்டி நாய்ஸ் இல்லாமல் அவ்வளோ கிளியராக இருக்கும். ஸோ அவ்வளோ கிளீனாக தான் இந்த ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற போர்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த ட்ராக்லாம் கட் பண்ணி நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ராக்ல கட் பண்ணி விட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி பண்ணிப்பேன். அடுத்தது அசோக் கம்பெனியோட பிடிஎல் மோனோ சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 போர்டுக்கு மேலே ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம். ஸோ எல்லாம் காலி ஆகட்டும், அப்புறமேட்டு எங்களோட தமிழ் மியூசிக்ஸ் போர்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போர்டுலையும் பயாசிங் இஷ்யூ இருக்குது, சரிங்களா? இந்த போர்டோட பயாசிங் இஷ்யூ நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ சொல்கிறேன், சரிங்களா? இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பயாசிங் டிரான்சிஸ்டரே தப்பாக போட்டிருப்பாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. அசோக் கம்பெனியோட போர்டு. ஸோ இந்த போர்டிலையும் இருக்க பயாசிங் ப்ராப்ளத்தை நான் ரெடி பண்ணி தான் ஆம்பிளிஃபயர் போர்டை போட்டு விடுறேன். ஆம்பிளிஃபயரோட ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக தான் வந்திருக்கு. புலாஜிக் போர்டு எங்கள் தமிழ் மியூசிக் புலாஜிக் போர்டு. இதில் பேஸ் டபுள் சபு ப்ரீக்கிலேயே ஃப்ரீக்வன்சி சப்சானிக் பேஸ் பூஸ்ட் ஃபில்டர் செலுத்தி விட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரவுண்ட் சென்டர் எல்லா ஆப்ஷனுமே இதே போர்டிலே வந்துருது. ரெகுலேட்டர் டைப் பவர் சப்ளை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் சப்ளை, அதாவது சிங்கிள் பவர் சப்ளை டூயல் பவர் சப்ளை யூஸ் பண்ணும்போது ரெகுலேட்டர் ஐசியில் ஒரு சின்ன பக்கு வருது. தனியாக ரெகுலேட்டர் ஐசி ரிமூவ் பண்ணிட்டு பவர் சப்ளை டிரான்சிஸ்டர் டைப் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் ஆடியோ குவாலிட்டி சேம் ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். இந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் பவர் சப்ளை எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஆட் பண்ணி போட்டிருக்கேன். மேக்ஸிங் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இருக்கேன். ஆடியோ ரெஸ்பான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆடியோ ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கேபினில் கட் பண்ணி பேக் சைடில் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஆடியோ ரெஸ்பான்ஸ் இருக்க ஆப்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ஷன் சுவிட்சு 2.5 சுவிச்சு ஆப்டிக்கல் கோஆக்சியல் டாக்ஸ். ஸோ 4 இன்புட் இருக்குது, 2 டிஜிட்டல் இன்புட் 1 அனலாக் இன்புட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2.1 செலக்ஷன் பண்ணிக்கலாம். இது 2 அனலாக் இன்புட்டு, 2 ஃபேன் எப்பயுமே ரன்னிங்லே தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ நாய்ஸ் ஃபேனு, செட்டில் ஃபேன் ஓடுறதே தெரியாத அளவுக்கு ஓடும். இந்த ஆடியோ ரெஸ்பான்ஸை உள்ளே இன்டர்னலாக மாடிஃபை பண்ணி லைன் எடுத்து தான் கொடுத்துருப்பேன். ஸோ மாடிஃபை பண்ணி லைன் எடுத்து கெய்னர் கொடுத்து கெய்னர் மூலியமாக எடுத்திருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டியில் அவ்வளோ அருமையாக சூப்பராக கேட்குறதுக்கு. இப்போ இந்த ஆம்பிளிஃபயர் பற்றி பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபயர் ஆல்ரெடி வீடியோவில் போட்டேன், போன வீடியோ போட்டேன். சவுண்ட் டெஸ்ட் போட கிடையாது. M100 மாடலு 10K 10,000 ரூபாயில் ஒரு டால்பி டிடிஎஸ் ஏஆர்சி ஆப்டிக்கல் கோக்ஸில் இவ்வளோ ஆப்ஷனோட ஒரு வரக்கூடிய ஒரு 5.0 ஆம்பிளிஃபயர். மாஸ்டர் ஃப்ரண்ட் சரவுண்ட் சென்டர் சப்பு ட்ரிபிள் பேஸு சப்புக்கான ஃப்ரீக்வன்சி போர்டுக்குள்ளேயே வந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்டர் டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஆம்பிளிஃபயரோட இன்சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு. பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 4,750, 6,050 மொத்தம் இதில் 2 கெப்பாசிட்டி, 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபயர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-30 5 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சேனலுக்கு 18 வாட்ஸ் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அசோக் கம்பெனியோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போர்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கா அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ஃபியூட்டர் கம்பெனியோட ஒரு ஏஆர்சி கிட்டு. இதுலேருந்து வரக்கூடிய ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெய்னர் போட்டு கெய்னர்லேருந்து ஆம்பிளிஃபயர் செக்ஷனுக்கு வந்துருது. ஒரே ஒரு ஃபேன் கேபினட்டோட பேக் சைடில் வச்சிருக்கேன். சப்வூஃபருக்கு மட்டும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆம்பிளிஃபயர் ஒர்க்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆம்பிளிஃபயரோட சவுண்ட் டெஸ்ட்டையும் கேட்கலாம். இப்போ இந்த ரெண்டு ரீவொர்க் ஆம்பிளிஃபயர் பற்றி பார்க்கலாம். கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டு ஒயரிங்கு. ஸோ அப்படி அப்படியே கொடுத்து அப்படி லைன் கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே மேலேயே ஸ்பீக்கர் ஒயர்லாம் கொண்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தா ஒரு 8 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்பிளிஃபயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் 8 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி இந்த பவர் சப்ளை பத்தவே பத்தாது. நாங்கள் பாருங்கள் 7265 போட்டு பிடிஎல் மோனோ டிரான்சிஸ்டர் 4 டிரான்சிஸ்டர் போட்டு 10 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். பிடிஎல் மோனோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 4 டிரான்சிஸ்டர் 1 எஸ்டிகே வந்து சென்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பவர் பத்தாது. ஆனால் ஒயரிங்கும் அவ்வளோ கேவலமாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்பிளிஃபயர் என்ன பாடுதுன்னு புரியல, கிளியரன்ஸே இல்லை, சுத்தமாக கிளியரன்ஸே எல்லாம் பாடுது அப்படின்னு சொன்னாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கும் புரியல, எது ஃப்ரண்ட் எது லெஃப்ட்டு என்ன மாதிரி மெத்தடில் பாடுது அப்படி புரியவே இல்லை. ஸோ அது இல்லாமல் ஹம்மிங் நாய்ஸ் ஃபுல்லாக வந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஒர்க் எடுத்திருக்கேன். ஸோ கேபினட் மாற்றி ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணி 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இந்த ஆம்பிளிஃபயர் ஒர்க் எடுத்துருக்கேன். இது விஎஃப்டி டிஸ்பிளே வரும். ஸோ விஎஃப்டி டிஸ்பிளே நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு விஎஃப்டி லைட் எரியுங்களா, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேலாம் பல ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போட்டு கொடுத்தேன். அடுத்தது இந்த ஆம்பிளிஃபயரோட இன்சைடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 10 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் 30-30 10 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆம்பிளிஃபயர்ஸில் மகாராஜா கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க. குமார் ஆடியோஸோட 4 டிரான்ஸ்ஃபார் பேரல் மூலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ்டபுளுக்கு வசந்த் போர்டும் வசந்தோட சபுப்பிரி போர்டும் அல்ட்ராடிஜிலோட சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. கைவினோட ஸ்விட்சிங் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயரிங்கும் ஒரு நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஹம்மி நாய்ஸ் இல்லை, நான் செக் பண்ணி பார்த்தா ஹம்மி நாய்ஸ் இல்லை, நீட்டாகவே இருக்குது. ஆனால் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இல்லை. அதே மாதிரி
கிளியரன்ஸ் இல்லாமல் பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இதில் கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் என்ன, அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற ஆம்பிளிஃபயர் இல்லாத ஆம்பிளிஃபயர் ரெண்டையுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இதை மட்டும் செக் பண்ணி உங்களுக்கு புரியாது, இதையும் அதே மாதிரி கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஆம்பிளிஃபயர் ரெண்டையுமே செக் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னதான் நல்ல ஃபேமஸான போர்டுகள், மகாராஜா கம்பெனி நல்லாயிருக்கும், குமார் போர்டு நல்லாயிருக்கும், அதே மாதிரி வசந்த் போர்டில் பேஸ்ட் டபுள் சப் எல்லாமே நல்லாயிருக்கும், அல்ட்ராஜிலோ சரௌண்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரும் நாங்கள் யூஸ் பண்ணுறேன், லேசர் கம்பெனி அது அவங்களோட கம்பெனியோட மேக்ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் நல்ல பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. காரணம் என்னென்னா மேட்ச் பண்ணது சரியாக மேட்ச் பண்ணலை. ஆல்ரெடி ஐஆர்எஃப் போர்டு ஒன்று செக் பண்ணி பார்த்தேன், அந்த வீடியோ போட கிடையாது, எடுத்து வச்சிருக்கேன், இன்னொரு டைம் உங்களுக்கு அப்லோடு கொடுக்குறேன். ஸோ இந்த ஆம்பிளிஃபயரை ரீஒர்க் பண்ணி இந்த ஆம்பிளிஃபயரையும் அந்த ஆம்பிளிஃபயரும் அது இல்லாமல் இந்த மூணு ஆம்பிளிஃபயர் இருக்குது, எல்லா ஆம்பிளிஃபயரும் உங்களுக்காக பர வாரத்தில் வீடியோவாக போட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபயரோட டிஸ்ட்ராக்ஷன் சொன்னல கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன், அதை இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். சென்டர் வந்து ஒரிஜினல் பைப் பண்ணனால வாய்ஸ் சென்டர் மட்டும் வரும். So let's get weird. இப்போ இந்த M100 ஆம்பிளிஃபயரில் ஆப்டிக்கல் மூலிமா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஏஆர்சி கிடையாது, கோஷியல் இருக்குது, இருந்தாலும் டால்பி வராது. ஸோ ஆப்டிக்கல் மூலிமா எம்ஐ பாக்ஸ் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதோட சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மட்டும் வாய்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஆம்பிளிஃபயரை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆம்பிளிஃபயரில் என்னோட டெஸ்டிங்காக வச்சிருக்க ஒரு ஆம்பிளிஃபயர். இதில் பார்த்தீங்கன்னா தொடர்பு டிரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளைக்கு எங்கள் தமிழ் மியூசிக்ஸ் புல்லாச்சி போர்டு யூஸ் பண்ணுறேன். இது 2.1 ஆம்பிளிஃபயர். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎல் மூலம் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் போர்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பயாசிங் சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா எங்களோட 5 சேனலுக்கு காக ரெடி பண்ண ஒரு 2 சேனல் போர்டு. ஸோ ஒரு சாம்பிள் போர்டாக இப்போ ரெடி பண்ணியிருக்கேன், வந்துருச்சு சாம்பிள் போர்டு. 5 சேனல் போர்டு இதுக்கப்போ தான் ரெடி பண்ணணும். இந்த போர்டும் சரி, எஸ்டிகே போர்டும் சரி, ரெண்டுமே டிஸ்ட்ராக்ஷன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளியரான ஆடியோ எடுத்து கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே எஸ்டிகே சர்க்யூட்டை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி சூப்பராக, இது சாம்பிள் போர்டு தெரியுதுங்களா, சாம்பிள் போர்டு தான் இரு, இன்னும் க்ரீன் மேக்ஸ் போர்டு இந்த மாதிரி வரணும். ஸோ 5200-1943 போட்ட ஆம்பிளிஃபயர் போர்டு தான். இப்போ இந்த போர்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா பயசிங் கரெக்டாக இல்லை, அதனால் கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்படியே என்ன அப்படின்னு சொல்கிறேன், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரெண்டு டிரான்சிஸ்டர் இருக்கும், ஒன்று வந்து பாசிட்டிவ் வோல்ட்டு, ஒன்று நெகட்டிவ் வோல்ட்டு கண்டிருக்கும். அதாவது ஆடியோங்கிறது
பாசிட்டிவ்ல வந்து நெகட்டிவ்க்கும் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கும் மாறி மாறி போயிட்டே இருக்கும். நடுவில் வந்து கட் ஆகக்கூடாது. அந்த பாசிட்டிவ்ல நெகட்டிவ் மாறும்போது நடுவில் கட் ஆகக்கூடாது. ஒன்ஸ் அந்த நடுவில் கட் ஆகிட்டு வரணும்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டு வரேன். இதில் பயாசிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பயாசிங் ப்ராப்ளம் இருந்தால் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிடிஎஸ் 7265 IC இது. ஸோ 7265 IC செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சைன்வே, சைன்வே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சைன்வேவோட ஹெட்ஸு பார்த்தீங்கன்னா 8 கிலோ ஹெட்ஸு. ஸோ 8 கிலோ ஹெட்ஸில் சைன்வே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கொஞ்சம் கூட சேஃப் ஷிஃப்ட் ஆகாமல் க்ளீனாக இருக்குங்களா. அதே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர், இந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா ஸோ பேஸ் ஷிஃப்ட் ஆகி வருது. ஸோ அதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ அந்த இன்வெர்ட் பண்ணிருப்பேன்ட்டு இந்த ஆம்பிளிஃபயரோட சைன்வே பாருங்கள், உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ஸோ ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மடிப்பு வருதுங்களா, மடிப்பு. இதுதான் கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா லோ வால்யூமில் ஒரு மாதிரியாக பிடிச்சி பிடிச்சி பாடுற மாதிரி இருக்கும். மெயினான காரணம் பிடிச்சி பிடிச்சி பாடுற காரணமெல்லாம் இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான். அதாவது நேராக போகணும், நேராக போயிட்டு வரணும், ஆனால் இந்த இடத்துல வந்து கட் ஆகிட்டு திரும்பி போகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் டிஸ்ட்ராக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கிளியராக தெரியுதுங்களா. ஸோ 7265 ஆம்ப்பு. ஸோ இந்த ஆம்பிளிஃபயர் குறைக்கிறேன். 7265 ஆம்பிளிஃபயர் எவ்வளோ க்ளீனாக வருது. அதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 5200 போர்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸே இல்லாமல் வருது சரிங்களா. ஸோ பயாசிங் இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக வரும். ஸ்பீக்கர்லேருந்து எத்தனை வோல்ட் வரும்னு செக் பண்ண பார்த்தேன், 2 வோல்ட் ஆரம்பத்தில் ஸ்பீக்கர் அவுட் வந்துட்டுருக்குது. ஸோ 2 வோல்ட்டில் இப்போ வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் ஆகுது. இப்போ 15 கிலோஹெர்ட்ஸில் செக் பண்ணியிருக்கேன். 15 கிலோஹெர்ட்ஸில் டிடிஎஸ் 7265 பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதே பாருங்கள், அதே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5200 போர்டு, இதில் பாருங்கள் எப்படி மடிஞ்சு வருது பாருங்கள். பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மரக்கிற கிருக்கிருக்குன்னு ஒரு சவுண்டு வருது இல்லைங்க, வரக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா 15 கிலோஹெர்ட்ஸில் இந்த போர்டோட அவுட் புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ 7265 7294 சூப்பராக வரும். ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்பிளிஃபயருக்கும் இந்த ஆம்பிளிஃபயருக்கும் நல்ல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ்லோஸ்கோப் கனெக்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஆம்பிளிஃபயரில் சைன்வே கொடுத்துருக்கேன், 8 கிலோஹெர்ட்ஸ் சைன்வே. முதல்ல 8 கிலோஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 8 கிலோஹெர்ட்ஸ் அந்த சைன்வேவோட ஷேப் பாருங்கள், சிடிஎஸ் 7265 பார்த்த மாதிரி க்ளீனாக இருக்குங்களா. ஸோ பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ அவ்வளோ க்ளீனாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே இந்த ஆம்பிளிஃபயரில் பாருங்கள், ஏற்கிறேன் சவுண்டு ஏற்றுறேன், அந்த ஷேப் பாருங்கள் மடிஞ்சு வருது நடுவில், இதெல்லாம் மடியுதுங்களா. ஸோ இதுதான் கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் வரவே கூடாது. வந்ததுனா லோ வால்யூமில் சவுண்டு கேட்கறது க்ளீனாக இருக்காது. குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா சைன்வே அவ்வளோ க்ளீனாக வருது. பார்த்தீங்கன்னா 8 கிலோஹெர்ட்ஸுக்கான சைன்வே அவ்வளோ க்ளீனாக வருது. ஸோ ஒரு ஆம்பிளிஃபயரோட அவுட்புட் இந்த மாதிரி இருக்குது, அது இந்த ஆம்பிளிஃபயர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் லோ வால்யூமில் கிளியரன்ஸ் இல்லாமல் பாடுறது அப்படின்னு. இப்போ 15 கிலோஹெர்ட்ஸ் அதாவது 15 கிலோஹெர்ட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இதோட சைன்வே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுதுங்களா. கீழே பாருங்கள் 15 கிலோஹெர்ட்ஸ், 5 கிலோஹெர்ட்ஸில் இதை சேவ் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே இந்த ஆம்பிளிஃபயரை சேவ் பாருங்கள் ஒரு மாதிரி அவசியம் விசில் பாருங்கள் இந்த இடத்துல எப்படி மடிஞ்சு வருது. ஆனால் 5 கிலோஹெர்ட்ஸில் காதில் கேட்காது, ஏன்னா வயசு அதிகமாக அதிகமாக நம்மளால் 15 கிலோஹெர்ட்ஸ்க்கான சவுண்டு கேட்க முடியாது. வயசு கம்மியாக இருந்தால் கேட்க முடியும். ஸோ உங்களால் கேட்க முடியாதுன்னு செட் பண்ணி பாருங்கள். இது டிஸ்ட்ராக்ஷனால டிஸ்ட்ராக்ஷனில் டியூட்டல் சவுண்டு வருது, இல்லைனா நார்மலாக டியூட்டல் வர சவுண்ட் நம்மளால் கேட்கவே முடியாது. இந்த ஆம்பிளிஃபயரோட குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ கிளியராக சைன்வே காமிக்குது. அதே இந்த ஆம்பிளிஃபயர் பாருங்கள் சைன்வே பாருங்கள் எப்படி வருது மடிஞ்சிக்கிட்டு. ஸோ மேலே இங்கே டிஸ்ட்ராக்ஷன், இதுதான் கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட்டு. ஸோ கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளியராக வந்திருக்கு. இப்போ நாங்கள் ரெடி பண்ணுற ஆம்பிளிஃபயர் போர்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ க்ளீனாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக அந்த டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ 8 கிலோஹெர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் கூட கிடையாது பார்த்தீங்களா, நல்லாவே தெரியுது. ஸோ பாஸ் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு புரியுதுண்ணா, இந்த போர்டு சூப்பராக கிளியராக வந்திருக்கு. அந்த சைன்வேவோட சேஃப் பாருங்கள், ஒரிஜினல் சைன்வே சேப் அப்படியே இருக்குங்களா. ஆனால் இந்த ஆம்பிளிஃபயர் போர்டு போய் ஸ்பீக்கரில் வரும்போது பார்த்தீங்கன்னா இதோட சேப் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக காமிக்குது. இது இப்போ வீடியோவில் பார்த்துக்குங்க, இந்த கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷனாக என்ன அப்படிங்கிறத ஒரு தெளிவாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இது இதனால் என்ன பிரச்சனை வரும், இதை ரெடி பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப் போர்டில் இதே மாதிரி கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் வருது. ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். என்னோட தமிழ் மியூசிக் மிக்ஸ், எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.